ஹலோ, வெல்கம் டு ரேட் அட்டாக். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ப்ரோக்டோரிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஏன் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னா, பிஇ கிராஜுவேட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ப்ரோக்டோரிங் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 21, 23 என்ன பண்ணுறாங்க, இந்த டெஸ்ட் சம்மந்தமாக எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, மாஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து டிசி சார்பாக வந்து பெரிய லெவலில் வந்து ஆள் எடுக்கிறாங்க. ஸோ அது எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி டெஸ்ட் ஒன்று வைக்க போகிறாங்க. ஸோ இந்த டெஸ்ட்னால என்னென்ன பயன் பார்த்தீங்கன்னா, மாஸாக வந்து ஆட்கள் எடுக்க முடியும், அதிகப்படியான ஆட்களை ஒரே நேரத்தில் எடுக்க முடியும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிலேட்டட் காலேஜ் இருக்கு, எல்லா காலேஜோட பார்ட்டிசிபென்ட்ஸும் இதில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஒரு பெனிஃபிட்டு. அதுவும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். ஸோ எந்த ஒரு சூப்பர்விஷனும் இருக்காது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யாரும் சூப்பர்வைஸ் பண்ணாதனால நம்ம வந்து அதை ஏமாத்தக்கூடிய வாய்ப்பு இல்லாத மாதிரி அவங்க சென்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ வெப்கேம் மூலிமா ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க அதை சென்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 120 மினிட்ஸ் வந்து இந்த டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ இந்த டெஸ்ட் நடக்க வரும்போது பார்த்தீங்கன்னா யாரும் சூப்பர்வைஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் ஒரு வெப்கேம் வச்சு அவங்க வந்து இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மொத்தம் இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா 534 இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் வந்து அதுலேருந்து 14,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த டெஸ்ட் ஏன் அப்படின்னு நம்ம இதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, இந்த டெஸ்ட் தான் வந்து இன் ஃபியூச்சர் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் போட போகுது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி தான் இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியோட பிளேஸ்மெண்ட் மூலியமாக அவங்க தான் இந்த ப்ரோக்ராம் வந்து தமிழ்நாடு பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் மூலியமாக இது வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணிணாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து இப்போ ஜாப் ஓரியன்டாக வந்து பல விஷயங்கள் கேட்க முடியுது. இது இதுலேயே வந்து லீக் அவுட் பண்ணுற அது மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாக பண்ணால் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாம் நடக்கும். அதே நேரத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங், பிளாக் செயின். ஸோ இது மூணுமே வந்து பற்றி தான் அதிகப்படியான வேலை வாய்ப்பு இது பேஸ் பண்ணி தான் வந்து இனிமேல் ஃபியூச்சரில் வந்து ஜாப் கிடையாது இருக்க போகுது. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்னா எந்த ஒரு கம்பெனிலையும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜாப் வந்து அவங்க பண்ணுற ப்ராசஸ்லாம் வந்து என்ன கிளவுட் கம்ப்யூட்டிங் மூலிமா அவங்க என்ன பண்ணுறாங்க, டேட்டா பேஸ் வந்து சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுறாங்க. அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி வந்து செக்யூரிட்டி ஆக்சஸ் வந்து இப்போல்லாம் வந்து ஏகப்பட்ட மால்வேர்ஸ் வைரஸஸ்லாம் இருக்கனால அந்த செக்யூரிட்டி ஆக்சஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அந்த சைபர் செக்யூரிட்டின்ற இதுலேருந்து வேலை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிளாக் செயின்றது உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பிட்காயின்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு கிரிப்டோ கரன்சிஸ் மூலிமா இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நிறைய விஷயம் நடக்குது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்லாம் இதில் மூலிமா பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல பல வந்து அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரியல் 4.0 வந்ததுலேருந்து 4.0 அது வந்ததுலேருந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து எல்லாமே வந்து சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ் மூலியமாக தான் போகிறாங்க. ஸோ ஆட்டோமேஷன் த்ரூ தம் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமேஷன் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் கிடையாது. ஸோ அந்த மாதிரி போகிறதுனால இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க ரிக்வஸ்ட் பண்ணது என்னென்னா, எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயும் மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் ஆர்டிஃபிஷியல் பேஸ் பண்ணி அவங்க டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுமாரி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் தான் வந்து என்ன பண்ணுறது, பிஇ கிராஜுவேட்ஸ் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோ ப்ரோக்டிங் டெஸ்ட்டு வந்து எழுதினா மட்டும்தான் நமக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன மெயினான பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அட்டன் பண்ணணும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அன்னான்ஸில் படிக்கிற பசங்க வந்து கேம்பஸில் இருக்கவங்க வந்து 60-70% ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பிளேஸ்மெண்ட்டில் கிடச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ மற்ற காலேஜ் இருக்கிறவங்க அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவங்க டிசிஎஸ் கொண்டு வந்ததுனால இன்னமே என்ன எல்லாருமே இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஒன்று, யார் அதிக நாலேஜ் வந்து ஆர்டிஃபிஷியல் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து இருக்கோ அவங்களுக்கு தான் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம நிறைய ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த இது இனிமேல் இந்த மாதிரி டெக்னாலஜி ஏஐ டெஸ்ட் தான் இனிமேல் வரப்போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ இப்போ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஒரு எக்ஸாம்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரிட்டர். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.